நம்ம பைக் ட்ராலி பண்ணிட்டு இருக்கறோம்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரி பணிக்காக மட்டும்ங்க இதுல வந்து உங்களுக்கு என்னங்கன்னா அதிகப்படியே வந்துங்க நம்ம 400 ல இருந்து 500 கிலோ வரைக்கும் வந்துங்க இட இட ஏத்தலாம்ங்க ரொம்ப சுலுவா இருக்கும்ங்க நம்ம ஈஸியா வந்துங்க பைக்லயோ டிவி ஸ்விஃப்ட்லயோ ஈஸியா இணைச்சுக்கலாம்ங்க டீவ் ஸ்விஃப்ட்ல மாட்டும் போது வயசானவங்க லேடிஸ் யார் வேணாலும் கொண்டு வரலாங்க இந்த மாட்டுக்கு நிறைய இடத்துல தீனி பாத்தீங்கன்னா தலையில கொண்டு வருவாங்க இல்லனா டிவிஸ்ல வந்து வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க அது எழுவாக இருக்கு அந்த வண்டிங்க வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் வணக்கம் தனலட்சுமி நெட்வொர்க் சிவகிரி என்னோட பேர் நந்தகுமார்ங்க நம்ம பைக் ட்ராலி பண்ணிக்கிட்டு இருக்கறோம்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரி பணிக்காக மட்டும்ங்க அதாவது வியாபாரிகள் வந்துங்க காட்டுக்குள்ள இருந்து நம்ம ஆடு மாடு தேவையான பில்லு கொண்டு வரது தேங்காய் கொண்டு வரதுங்க இளநீ கொண்டு வரது வாழைத்தாறு வாழைக்காய் இதெல்லாம் நம்ம காட்டுக்குள்ள இருந்து செமந்துட்டு வர்றது பதிலிங்க நம்ம ஒரு டிவி ஸ்விஃப்ட்லயோ ஒரு பைக்லயோ ஒரு ட்ராலி பண்ணி இருக்கறோம்ங்க இதுல வந்து உங்களுக்கு என்னங்கன்னா அதிகப்படியே வந்துங்க நம்ம 400 ல இருந்து 500 கிலோ வரைக்கும் வந்துங்க இட இட ஏத்தலாம்ங்க ரொம்ப சுலுவா இருக்கும்ங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் தலையில வச்சு சமந்துட்டு வருவாங்க அத நம்ம சரி பண்றதுக்காக இந்த மாதிரி வண்டிகள் வந்து சிம்பிளா பண்ணிருக்கோம் இது நம்ம ஈஸியா வந்துங்க பைக்லயோ டிவி ஸ்விஃப்ட்லயோ ஈஸியா இணைச்சுக்கலாம்ங்க இந்த ராடு மூலமா வந்து இணைச்சுக்கலாம் சரிங்க இந்த ராடு எடுத்து விட்டுங்க கழட்டி விட்டுறலாம் மாட்டி போட்டுக்கலாம்ங்க சரிங்க இது மத்தபடி வண்டி இல்லாதப்ப இதுக்கு தனியா கீழ ஒரு முட்டு கொடுத்துருக்கோம் ஸ்டாண்ட்ல நிக்கிற மாதிரி சரிங்க கொடுத்துருக்கறோம்ங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு சௌரியம்னா நாளைக்கு வந்துங்க உங்களுக்கு ஏதாவது சீம்பிளோ இல்ல தென்னமரத்து தேங்காய் எல்லாம் கொண்டு வர மாதிரிந்தாங்கன்னா இந்த பைப்ல வந்து ஒரு அடி ரெண்டு அடிக்கு ஒரு செம்மங்குச்சியோ பைப்போ போட்டுக்கிட்டுங்க ஹைட் பண்ணிக்கலாமுங்க இப்போ மட்டையெல்லாம் கொண்டு வர மாதிரிதான் கொண்டு வந்துடலாமுங்க இது வந்து என்னங்கன்னா டிவி ஸ்விஃப்ட்ல மாட்டும் போதும் வயசானவங்க லேடிஸ் யார் வேணாலும் கொண்டு வரலாங்க இந்த மாட்டுக்கு நிறைய இடத்துல தீனி பார்த்தீங்கன்னா தலையில கொண்டு வருவாங்க இல்லைன்னா டிவிஸ்ல வந்து வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க அது எழுவாக இருக்குது அந்த வண்டிங்க இதுல சேக்கப்சர் கொடுத்துருக்குறோம்ங்க இதுல 4 சேக்கப்சர் கொடுத்துருக்குறோம் இந்த சேக்கப்சர் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஓட்டருக்கு வந்துங்க ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க நீங்க பின்னாடி வந்து ஒரு வண்டி வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காதுங்க நீங்க எப்பயுமே டூ வீலர்ல நார்மலா எப்படி வர்றீங்க அந்த ஃபீலிங் தான் இருக்குங்க லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடு ஆமாங்க லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடு ரெண்டுங்க பின்னாடி ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு டோர் ஒன்னு கொடுத்துருக்கோம் பின்னாடி வந்து நான் டோர் வேணா எடுத்துட்டுங்க நம்ம வந்து இதில் கொட்டிக்கலாம்னு வைங்களே பின்னாடி ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்குறோமுங்க சிம்பிள் கான்செப்ட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மேன் பவர் குறையுங்க இப்போ இந்த ஃபிட்டிங் வந்து நீங்களே பண்ணதுங்களா ஆ நாங்களே பண்ணி கொடுத்துறோம் சார் அது நாங்களே பண்ணி கொடுத்துறோம் இந்த ட்ராலியும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க ஆமாங்க சார் இந்த ஃபிட்டிங் நாங்க பண்ணி கொடுத்துறோம் பண்ணி என்ன வண்டின்னு சொன்னீங்கன்னா நாங்க செஞ்சு கொடுக்குறோம் ஓ சரி சரிங்க சரிங்க இப்போ வண்டி எடுக்கும்போது இப்போ நீங்க சைடு ஸ்டாண்ட் போட்டா அது ஏதாவது இல்ல சார் இத வந்து இப்போ லோட் ஏத்தும் போது நம்ம மெயினா வந்து சென்டர் ஸ்டாண்ட தான் போடணும்ங்க இந்த பைக் எந்த பைக்கா இருந்தாலும் எந்த பைக்கா இருந்தாலும் சரி டிவிஸா இருந்தாலும் சென்டர் ஸ்டாண்ட தான் போடணும்ங்க சைடு ஸ்டாண்ட் வேண்டாம் ஏனா சில சமயத்துல என்ன ஆகும்னா இந்த ஊக்கு வந்துங்க நம்ம டர்ன் பண்ற மாதிரி கொடுத்துறோம் சரிங்க வண்டி சாய பாக்குங்க அதனால நம்ம சென்டர் ஸ்டாண்ட தான் பயன்படுத்தணும்ங்க ரெகுலராவே லோட் ஏத்தனாலோ எம்டியா இருந்தாலோ சென்டர் ஸ்டாண்ட தான் இந்த ஃபார்மட்டுக்கு வந்து நம்ம பண்ணுங்க வண்டில ஃபிட் பண்ணி வச்சிருந்தா பண்ண சென்டர் ஸ்டாண்ட தான் நம்ம பண்ணுங்க சரி இப்போ இந்த ட்ராலி ஃபுல்லா என்னன்னங்கறது பார்த்தாச்சுங்க சரிங்க இந்த ட்ராலி வந்து தேவைப்படுறவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க சார் இந்த வண்டி வேணும் வருங்க நீங்க சிவகிரி நம்ம கம்பெனிக்கு நேரடியா வரலாம் இல்லனா 9443563436 என்னோட செல்போன்ல வந்து நீங்க தொடர்பு கொள்ள இதுல வாட்ஸ்அப்ல இருக்குதுங்க நீங்க வந்து தாராளமா நீங்க இது விஷயமா நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடலாங்க இது என்ன விலை வருங்க அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாம்ப போட வந்துங்க ஒரு 20,000 ரூபாய் வருதுங்க 20,000 ரூபாய் வருதுங்க ஆமாங்க சரி சரிங்க
இப்போ நீங்க அந்த கிளாம்ப எல்லாம் செட் எல்லாம் செட் செட்டோட 20000 ரூபாய் வருதுங்க. நீங்க போட்டு கொடுத்துருங்க. நான் போட்டு கொடுத்துறேன். இது வண்டி மட்டும் தனியா தரறோம். வண்டி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18500 ரூபாய் வருங்க. 18500 வருங்க. சரி சரிங்க. இது வந்து weight எவ்வளவு தாங்குங்க? 500 ல ஏத்தலாம். 400 டு 500 ல ஏத்தலாம். 500 ல ஏத்தலாம். சரி சரிங்க. இது வண்டியோட weight எவ்வளவு இருக்குங்க? வண்டியோட வெயிட் நீங்கள் கால்குலேஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு 500 கிலோ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஏற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற கிளாம்பில் ஹெவி பத்தாதுங்க. ஆமாங்க ஆமாங்க, அதுதான் நார்மல். 400 கிலோ தான் நார்மல். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக பண்ணித்தரேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். இது வந்து மஞ்சள் பாலிஷ் பண்ணுறதுங்க, அதாவது டெர்மரிக் பாலிஷருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த ஒரு 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. மஞ்சள் சம்மந்தப்பட்ட அத்தனை வகையான மிஷினரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். மஞ்சள் அறுவடை இயந்திரம் நம்மகிட்ட இருக்குதுங்க. மஞ்சளை நீராவியில் வேக வைக்கிற இயந்திரம் இருக்குதுங்க. மஞ்சளை வந்து சலிக்கிற இயந்திரம் இருக்குதுங்க. இது சலிக்கிற இயந்திரம்ங்க. சலிக்கிற இயந்திரத்தில் வந்துங்க இது மோட்டர் மாடலுங்க. இது எலக்ட்ரிக் மாடல். நாங்கள் 2-3 மாடல் பண்ணுறோங்க சார். இது எலக்ட்ரிக்கல் மாடல். இது பவரில் தான் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீசல் இன்ஜின்லையும் பண்ணலாம், டிராக்டர் டிரைவ்லையும் பண்ணலாம். டிராக்டர் பிடிஓ வழியாகவும் நம்ம டிரைவ் பண்ணலாங்க சார். இது என்ன காஸ்ட் வருதுங்க சார்? இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி